உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரபல நடிகரான கார்த்தி வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. திரையுலகத்தில் பிரபல நடிகராக இருக்கிற சிவகுமாருடைய இரண்டு மகன்கள், அதில் ஒருத்தர் கார்த்தி இன்னொருத்தர் சூர்யா, இந்த ரெண்டு பேருமே வந்து பொதுமக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுங்கிற அடிப்படையில் வந்து நிறைய நலத்திட்டங்களையும் உதவிகளையும் செய்துட்டு வர்றாங்க. அந்த வகையில் வந்து சூர்யா வந்து கல்வி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாரு, கார்த்தி வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாரு. ஏன்னா கார்த்தியோடைய எண்ணம் எதுவாக இருக்குன்னா, விவசாயம் இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும், மக்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தில் விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா வகைக்கும் அவர் வந்து அவருடைய நிறுவனம் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு வருது. உழவன அமைப்புன்னு சொல்லி அந்த அமைப்பை நிறுவி அவர் நிறைய சேவை செய்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த நடிகர் கார்த்தி வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்ட திருத்தத்துக்கு என்ன பேருனா, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020. அதாவது சுற்றுச்சூழலை பற்றிய ஒரு மதிப்பீட்டுக்கு ஏற்கனவே சட்டம் இருக்கு. 1984 டு 2020 வரை சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் வந்து நம்மளுடைய நாட்டில் ஒரு தொழிற்சாலை அமைக்கணும்னா அவர் வந்து அரசோட அனுமதியை பெற்றுட்டு அவர் எந்த பகுதியில் வந்து தொழிற்சாலை அமைக்கிறாரோ அந்த பகுதியுடைய அந்த இடத்துக்காரருடைய அனுமதியும் பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ளாட்சி நிர்வாகத்திட்டையும் அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த மத்திய அரசு திருத்தப்பட்ட இந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, அப்படியெல்லாம் பெற வேண்டியதில்லை, மத்திய அரசிட்ட ஒரு இடத்துல மட்டும் அனுமதி வாங்கினா போதும், அதை வச்சுக்கிட்டு அந்த அனுமதி பெற்ற அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து எந்த இடத்துல இந்தியாவில் அதை வந்து தன்னுடைய இண்டஸ்ட்ரியை நிறுவனம்னு நினைக்குதோ அந்த இடத்த வந்து வலுக்கட்டாயமாக அதை வந்து கைப்பற்றுறதுக்கு வழி இருக்கு. அந்த இடத்துக்கு சொந்தக்காரரோ அந்த உள்ளாட்சி நிர்வாகமோ எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்க முடியாதுங்கிற ஒரு வலுக்கட்டாயமான சூழ்நிலை இருக்கு. இதனால விவசாயிகளும் மற்ற இடத்துக்கு சொந்தக்காரர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் நிறைய பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற பலருடைய கருத்தா இருக்கு. இந்த கருத்தை வலியுறுத்தி தான் நடிகர் கார்த்தி இன்னைக்கு வந்து அவருடைய கருத்துல என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீட்டின் வழிமுறைக்கு எதிராக மக்கள் வந்து அவங்கவுங்க கருத்துக்களை உடனடியாக பதிவு செய்யணும், அரசாங்கத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாரு. இந்த சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற வகையில் இஐஏ 2020 விதிமுறை இருக்குன்னு சொல்லி அந்த கார்த்தி சொல்கிறாரு. இது வந்து இயற்கை வளங்களை அழிச்சிட்டு தொழிற்சாலையில் அமைக்கிறது ஒன்றும் வளம் அல்ல, வளர்ச்சியும் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இஐஏ 2020 சாதக பாதங்களை மக்கள் உணர்ந்துக்கிட்டு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு உடனடியாக எடுத்துட்டு போகலன்னா இந்த சட்டம் நிறைவேறுற வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை அவசர கால சட்டமாக கொண்டு வந்திருக்கு. இருந்தாலும் மக்கள் எல்லாம் தனது எதிர்ப்பை தெரிவித்தா அரசாங்கம் இதை கொண்டு வர முடியாது, அதை தடுத்து நிறுத்துகிற வழி இருக்குது. அதனால் சுற்றுச்சூழல் சார்ந்த திட்ட பாதிப்பு குறித்து பேசவே முடியாதுங்கிற ஒரு வலுக்கட்டாயமான கட்டாயமான இந்த சட்டத்தை நம்ம எதிர்க்கவே வேணும். இது எதிர்த்தா தான் நிச்சயமாக வந்து விவசாயம் நல்லா இருக்கும், விவசாயிகள் நல்லா இருப்பாங்க. அதனால் உடனடியாக வந்து இந்த சட்டத்தை வந்து இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது, அமல்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு எதிர்ப்பை வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லணும். உடனடியாக அதை தெரிவிக்காட்டி அந்த சட்டத்தை அரசு நிறைவேற்றுறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து எல்லாருடைய இடங்களையும் கைப்பற்றி அவங்க இஷ்டப்படி தொழிற்சாலையில் நிறுவனாங்கன்னா விவசாயங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அவங்க தொழிற்சாலையில் நிறுவனது எந்த வகையான தொழிற்சாலையா, அது கெமிக்கல் தொழிற்சாலையா, இரும்பு தொழிற்சாலையா, அல்லது பெட்ரோலிய தொழிற்சாலையா, அது அந்த மண் வளத்தை பாதிக்கிறதா, விவசாயத்தை பாதிக்கிறதாங்கிறதெல்லாம் அதை பற்றி எந்த விதமான கருத்தும் சொல்லக்கூடிய உரிமை அந்த இடத்துக்காரருக்கும் அந்த ஊருக்காரங்களுக்கும் இல்லாமல் போயிடும். அதனால அந்த மக்களுடைய அனுமதி பெறாமல் செய்யலாங்கிற இந்த சட்டத்தை எதிர்த்து ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு விவசாயியும் உடனடியாக தங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த கருத்துக்களை வந்து சொல்றதுக்கு வந்து அரசாங்கமும் ஒரு வழி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கருத்துக்களை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இஐஏ 2020 MOEFCC அட் government.in என்ற இணையதள முகவரியில் இமெயிலில் வந்து அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு செய்யணுங்கிற ஒரு தகவலை நடிகர் கார்த்தி இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து கோரிக்கையாக வச்சிருக்கிறாரு. விவசாயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய இந்த கார்த்தி அவருடைய சுயநலத்துக்காக இல்லை, அவர் ஒரு
திரைப்பட நடிகர். அவர் திரைப்படத்தில் நடிச்சு சம்பாரிச்சுக்கிட்டு போறதா தான் போயிட்டே இருக்கலாம். ஆனா அதே சமயம் விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது, விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, நம்ம நாட்டுடைய வளங்கள் பாதிக்க கூடாதுங்கிற நல்ல கருத்தை தான் அவர் இதுல சொல்லியிருக்காரு. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை கேட்கக்கூடிய நீங்களும் இந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை நீங்க புதிய திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை இந்த இப்போ இந்த EIA2020@government.in என்ற இணையதள இமெயில் ஐடிக்கு அனுப்பி உங்களுடைய ஒத்துழைப்பையும் நீங்கள் இதில் பதிவு செய்யுங்கன்னு சொல்லி இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனல் வழியாக கேட்டுக்கொள்கிறோம். இதே போன்ற நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.